கொண்ட தேவனுடைய கோபம் என் மேல வரும்பொழுது அவர் என்னை இன்னொருத்தர் கையில ஒப்பு கொடுக்கிறார். யாருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரா? பகைஞர் அவர்களை ஆளும்படியாக ஒப்பு கொடுத்துட்டாரா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஏன் ஒடுக்கப்படுறோம்? ஏதாவது துன்மார்க்கமான வாழ்க்கை என் லைஃப்ல இருக்கா செக் பண்ணுங்க. என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய நடவடிக்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணுமே ஒழிய ஆண்டவரை துக்கப்படுத்துறதா இருக்க கூடாது. நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிருக்க? பரலோகத்துல ரெக்கார்டு இருக்கு. நீ ஜெபிக்கவே இல்லை என்பதும் பரலோகத்துல ரெக்கார்டு இருக்கு. அருமையான சங்கீதம் 85வது சங்கீதம். அதில் தியானிக்கும்படியாய் கொண்டு வரப்பட்ட வேத பகுதி 3, 4, 5 வசனங்கள் என்ன போட்டிருக்கு? உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணோம். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தேவனுக்கு கோபமும் வரும்னு சொல்லுது. எத்தனை பேர் வந்து நம்முடைய தேவன் கோபப்படுகிற தேவன் அறிஞ்சிருக்கிறீங்க? தெரியும்ல ஓரளவுக்கு. நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது நமக்கு என்ன வருது? கோபம் வந்தவுடனே என்ன செய்யறோம்? பலர் அல்லேலூயா. பைபிளே சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய தேவன் நம்ம தவறு செய்யும் போது, நம்ம தேவனை துக்கப்படுத்தும் போது நம்ம மேல கோபப்படுகிற தேவனாயிருக்கிறார். தேவன் நம்ம மேல கோபப்படுகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ்ந்துவிடக்கூடாது. இன்னைக்கு என்ன தியானிக்க போறனா, தேவனுடைய கோபம் என்கிற தலைப்புல தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் கோபம் கொள்கிறவர் என்பதையே சபை மறந்துட்டு, அவர் அன்புள்ளவர்னு தெரிந்திருக்கு, மனதுருகிறவர்னு தெரிந்திருக்கு, இரக்கமுள்ளவர்னு தெரிந்திருக்கு. அதே நேரத்தில் நான் தேவனை துக்கப்படுத்தும் போது அவர் என் மேலே கோபம் கொள்ளுகிற தெய்வங்கிறத மறந்துட்டு திருச்சபை. அல்லேலூயா. சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர் கோபம் கொள்றதே இல்லைன்னு அதை மறுக்கிறாங்க. தேவன் கோபம் கொள்றதுல என்ன செய்கிறாங்க? அதை மறுக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆண்டவர் கோபப்பட்டார், இந்த சிலுவைக்கு அப்புறம் இயேசு கோபப்படுறல அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் சத்தியத்தை சத்தியமாக நம்ம அறிந்து கொள்ளணும். நான் தப்பு செய்யும்போது, என் புள்ள தப்பு செய்யும்போது எனக்கு எப்படி கோபம் வருதோ, அதே போல் நான் தவறு செய்யும்போது தேவனுக்கு என் மேலே கோபம் வரும். அதை நல்லா அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தேவனுக்கு கோபம் வரும் பொழுது அவர் பல விதங்களை ரியாக்ட் பண்ணுவார் அந்த கோபத்தை. அதில் இன்னைக்கு நம்ம மேலே தேவ கோபம் வரும் பொழுது அவர் ரியாக்ட் பண்ணுகிற விதம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தேவன் கோபப்படுற அளவுக்கு தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நம்ம மேலே கோபம் வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது நான் செய்திக்கு தலைப்பே, தேவ கோபத்திற்கு ஆளாகாதே. ஒரே ஒரு வாழ்க்கை, விளையாடக்கூடாது. டோன்ட் பிளே வித் காட். நான் எது வேணாலும் செய்வேன் தேவனுக்கு. ஒன்று சொல்கிறேன், மனுஷனுக்கு கோபம் டக்கு டக்குன்னு வரும், ஆனால் ஆண்டவருக்கு கோபம் டக்கு டக்குன்னெலாம் வராது. தேவனுக்கு கோபம்லாம் நம்மளை மாதிரிலாம் தப்பு செஞ்சால் பட்டுன்னு அடிச்சிடுறோம் பார்த்தீங்களா? அது அதான் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வார். தேவனுக்கு கோபம் அவ்வளோ சீக்கிரம் வராது. தேவன் கோபப்படுறாருன்னா கவனமாக இருக்கணும், அவ்வளோ சீக்கிரம் கோபப்பட மாட்டார். தேவன் கோபப்பட்டார்னா என்ன நடக்கும் என்பதை தான் இப்போ தியானிக்க போகிறோம். தியானிச்சுட்டு என்ன செய்ய போறோம்னா, அந்த காரியம் என்கிட்ட இருக்க கூடாது, ப்ளீஸ் லார்ட் என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம தியானிக்க போகிற காரியம் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ என் குடும்பத்திலேயோ இருக்கும் என்றால், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க, வேண்டாம் உங்கள் கோபம் வேண்டாம், ப்ளீஸ் லார்ட் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்தி புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். அல்லேலூயா. தேவ கோபத்திற்கு ஆளாகாதே.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106 அதில் 40-41 வசனம் என்ன போட்டிருக்கு எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதினால், எதினால்னு பின்னாடி பார்க்க போகிறோம். அதினால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது. யார் மேலே கோபம் மூண்டது? தமது ஜனத்தின் மேல். அதனால் கர்த்தருடைய கோபம் தனது ஜனத்தின் மேல் மூண்டது. அவர் தமது சுதந்திரத்தை என்ன செஞ்சிட்டாரு? அருவறுத்துட்டாரு. தமது சுதந்திரம், தமது ஜனம். ஆனா தேவன் கோபப்படுற அளவுக்கு நடக்கும் பொழுது அவர் என்ன செஞ்சிட்டாரா? தமது ஜனத்தையும் தமது சுதந்திரத்தையும் அருவறுத்தார். 41 வசனம் பாருங்க. அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள். தேவ ஜனமே, தேவ கோபம் அவருடைய ஜனமாகிய என் மேல் வரும்போது, அவருடைய சுதந்திரமாகிய என் மேல் வரும்போது என்னை ஒப்பு கொடுத்துறாரு. பயங்கரம். தேவன் நம்மளை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. ஒப்பு கொடுத்துறாருன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மேலே இருக்கிற தேவனுடைய கரத்தை அவர் அப்படியே எடுத்துடுறாரு. எடுத்துட்டு என்ன செய்கிறாரு? நம்மளை ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துறாரு. நமக்காக ஒப்பு கொடுத்தவர் சிலுவையிலே, புரிந்து கொள்ளுங்க, நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்காக அவமானத்தை ஏற்றுக்கொண்டவர், நமக்காக சிலுவையில 6 மணி நேரம் தொங்கினவர், நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கோபம் என் மேல வரும்பொழுது அவர் என்னை இன்னொருத்தர் கையில ஒப்பு கொடுக்கிறார். யாருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரா? பகைஞர் அவர்களை ஆளும்படியாக ஒப்பு கொடுத்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பகைஞர் நம்மளை ஆண்டா என்ன ஆகும் பேசுங்க. நம்ம மேல தேவனுடைய ஆளுகை இருக்கணும். நம்ம குடும்பத்தை, நம்ம சபைய தேவன் ஆளுகை செய்யணும். அப்ப தேவன் ஆளுகை செய்யாம என்ன செஞ்சாரு? என் ஜனத்தின் மேல, என் சுதந்திரத்தின் மேல எனக்கு கோபம் வரும் பொழுது நான் என்னுடைய ஜனத்தை பகைஞர் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். முடிஞ்சிச்சா? தேவன் ஒப்பு கொடுக்கிறது பயங்கரமானது. அதே நேரத்தில் சொல்றேன், அவ்வளவு சீக்கிரம் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அவ்வளோ சீக்கிரம் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் கோபம் வந்துட்டுனா ஒப்பு கொடுக்க தயங்கவும் மாட்டார். ஏன் நீ ஆண்டுட்டு போ அப்படின்னு பகைஞன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாராம். இங்கே ஏன் பகைஞன் கையில் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? அதனால்னு ஆரம்பிக்குது. எதனால் ஆரம்பிக்குதுன்னா, சங்கீதம் 106:36-39 வரை நீங்கள் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஜனம் ஜாதிகளோடு கலந்து விக்கிரகங்களை சேவித்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அதாவது தேவனுடைய ஜனம் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழும்போது ஒப்பு கொடுத்துறாரு. யார் கையில ஃபர்ஸ்ட் ஒப்பு கொடுக்கிறாரு? பகைஞன் கையில. நீ ஆண்டுட்டு போடா. எப்ப என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கம் காணப்படும் போது, பாவம் காணப்படும் போது நமக்கு தெரியும். நம்ம நம்ம வாழ்க்கையில என்னென்ன துன்மார்க்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும். யாரும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. என் வாழ்க்கையில துன்மார்க்கம் இருக்கும்போது ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறார். யார் கையில ஒப்பு கொடுக்கிறார்னா, பகைஞன் தன்னுடைய ஜனத்தை ஆளும்படியாக ஒப்பு கொடுக்கிறார். ஜீசஸ், கர்த்தருடைய ஜனம் தேவ சித்தத்திற்கு எதிரான ஒரு வாழ்க்கை வாழும்போது, கர்த்தருடைய ஜனம் அவர் எழுதி கொடுத்த இந்த வசனத்தின்படி வாழாத போது, அதான் துன்மார்க்கமான வாழ்க்கை. என் ஜனத்தை நான் பார்க்கிறேன், என் சுதந்திரத்தை பார்க்கிறேன், அது என் திட்டத்துக்கு எதிர்த்து நிற்குது, அது என் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்குது, அது என் வார்த்தைக்கு எதிர்த்து நிற்குது, அது துன்மார்க்கமான வாழ்க்கை வாழுது. ஆகையால் என் ஜனத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், பகைஞர் ஆளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். பகைஞர் ஆண்டா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒரு பகைஞனுடைய ஆளுகை என் மேல வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க நியாயாதிபதிகள் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனம் தேவனை பொல்லாத காரியத்தை செஞ்சு ஆண்டவரை கோபப்படுத்திட்டே இருந்தது. உடனே போட்டிருக்கோம், ஆண்டவர் அந்த பகைஞன் கையில் ஒப்பு கொடுத்தார், 8 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினார்கள்.
அதுக்கப்புறம் தேவன் தம்முடைய உடனே ஜனம் கூப்பிடு ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே தேவனே எங்களை மன்னிங்கப்பா எங்களை மன்னிங்க எங்களுக்கு இரங்குங்கன்னு கூப்பிடும் உடனே ஆண்டவர் விடுதலை ஆக்குவார் மறுபடியும் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழும் உடனே ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை இன்னொரு பகைஞன் கையில் ஒப்பு கொடுப்பார் ஏழு வருஷம் அப்படிதான் ஒப்பு கொடுத்தார் சிசராவின் கையில் நான் 20 வருஷம் ஒப்பு கொடுத்தார் போட்டிருக்கு வேதம் நியாயாதிபதிகள் 4:3 போட்டிருக்கு தன்னுடைய ஜனத்தின் மேல் தேவ கோபம் வரும்பொழுது பகிங்கன் கையில் 20 வருஷம் ஒப்பு கொடுத்தார் அந்த பகிங்கன் தன்னுடைய ஜனத்தை கொடுமையாய் ஒடுக்கினான் எப்படி கொஞ்சம் எல்லாம் இங்கே என்ன பாருங்க கொடுமையாய் சிந்திச்சு பாருங்க 20 வருஷம் பாடு தாங்க முடியுமா சத்ருவின் கையில் பகிங்கன் கையில் ஒப்பு கொடுத்தா 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் பொருளாதாரத்தை ஒடுக்குவான் வறுமையை கொண்டு வருவான் சிறையிருப்பு ஒரு வியாதியின் கையில் ஒப்பு கொடுத்துருவாரு ஜீசஸ் கொடுமையாய் ஒடுக்கினான் 7 வருஷம் 8 வருஷம்லாம் தாங்க முடியுமா ஒரு பாடு உபாதைய 20 வருஷம்லாம் தாங்க முடியுமா ஒரு பாடு உபாதைய நான் தவறு செய்யும்போது என்னை என் தேவன் பகைஞன் கையில் ஒப்பு கொடுக்கிறான் என் வாழ்க்கையில் துன்மார்க்கமான காரியம் காணப்படும் போது என் தேவன் என்னை பகைஞன் கையில் ஒப்பு கொடுக்கிறார் இன்னமும் நாள் பார்க்கறது ராசி பலன் பார்க்கறது ஜாதகம் பார்க்கறது கிறிஸ்தவர்கள் இன்னும் துணிஞ்சு சினிமா பார்க்கறது சீரியல் பார்க்கறது துணிஞ்சு பரியாசம் பண்ணுறது கேலி பண்ணுறது துணிஞ்சு இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சு வீட்டில் சண்டை போடுறது எதிர்த்து பேசுறது ஒத்தைக்கு ஒத்த வாங்கிறது ஜீசஸ் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்கமான காரியம் காணப்படும்போது என் தேவன் என்னை தன் கரத்தை எடுத்துடுறாரு நம்ம மேலே இருக்கிற அவர் கரம் நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் தான் கிருபை அவர் கரம் நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் தான் மகிமை அவர் கரம் நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு அவர் கரம் நம்ம மேலே இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம் அவர் தன் கரத்தை அப்படி எடுத்து ஒப்பு கொடுக்கிறார் என்றால் எது வேணாலும் நடக்கலாம் கவனம் ஒரே ஒரு வாழ்க்கை போதும் துணிந்து பாவம் செய்தது போதும் தேவன் கோபப்படுற அளவுக்கு பாவமான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் ஒப்பு கொடுத்துருவார் ஜீசஸ் நீங்க வேதத்துல 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் 2-4 உள்ள வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் யோவகாசுன்னு ஒரு ராஜா இருக்கிறான் இஸ்ரவேலின் ராஜா இவன் யெகுவுடைய மகன் இந்த ராஜா என்ன பண்ணுவானா 17 வருஷம் இஸ்ரவேல் மேல ராஜ்யம் பண்ணுவான் அவனை குறிச்சு போட்டிருக்கு பாருங்க 2 ராஜாக்கள் 13 2-4 உள்ள வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அவன் அவங்க என்ன பண்ணாங்களாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினபடியால் என்னவா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கர்த்தருடைய ஜனத்தை பாவம் செய்ய பண்ணினபடியால் 3வது வசனம் பாருங்க ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு என்ன பண்ணிட்டாரு இந்த இஸ்ரவேலின் ராஜாவையும் ஜனத்தையும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலையும் ஆசகேலின் குமாரனாகிய பெனதாத்தின் கையிலையும் ஒப்பு கொடுத்தார் பாத்தீங்களா ஒப்பு கொடுத்துருவாரு போ உனக்கு பரிசுத்தத்தின் மேன்மை தெரியலல்ல என் வார்த்தையின் மேன்மை உனக்கு தெரியலல்ல உன்னை குறித்ததான என் திட்டத்துடைய மேன்மை தெரியலல்ல உன்னை குறித்ததான என் சித்தத்தின் மேன்மை உனக்கு தெரியாம தானே துணிந்து பாவம் செஞ்சிட்டே இருக்க போ ஒப்பு கொடுத்துட்டார் சீரியா ராஜாவின் ஆசகேலின் கையில ஒப்பு கொடுத்தார் அவன் என்ன பண்ணான்னு 4வது வசனம் சொல்லுது அவனை ஒடுக்கினான் பார்த்தீங்களா நல்லா வச்சிருந்தார் ஆண்டவர் நல்லா சுகமாக வச்சிருந்தார் ஆசீர்வாதமாக வச்சிருந்தார் சந்தோஷமாக வச்சிருந்தார் சமாதானத்தோடு வச்சிருந்தார் ஒரு மகிமையாக வச்சிருந்தார் ஒரு அந்தஸ்தில் வச்சிருந்தார் தன்னுடைய ஜனத்தை ஆனால் அந்த ஜனம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது சீரியா ராஜாவாகிய ஆசகேலின் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு அந்த ஆசகேல் என்ன பண்ணார்னா கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்கினான்
ஒடுக்குனா என்ன நடக்கும் தெரியுங்களா? வளரவே முடியாது, பெருகவே முடியாது. ஒடுக்குனா எங்க மனுஷனுடைய இருதயத்தோட கவலை என்ன செய்யுது? ஒடுக்குது. ஒடுக்குனா சரீரம் ஒடுங்கி போகுது. எங்க நல்லா இருந்த நீங்க ஒடுங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. ஒடுக்குற ஆவி பொருளாதாரத்தை ஒடுக்கும், ஆரோக்கியத்தை ஒடுக்கும், குடும்ப சமாதானத்தை ஒடுக்கும், சந்தோஷத்தை ஒடுக்கும். ஏன் ஒடுக்கப்படுறோம்? ஏதாவது துன்மார்க்கமான வாழ்க்கை என் லைஃப்ல இருக்கா? செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் கத்துறோம், ராஜா ஏன் அதை நான் ஒழுங்காக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தா என்ன ஆபத்து வந்ததுக்கப்புறம் கத்துணுமா? கத்துறோம் பாருங்க. யோபாகாஸ் ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சானா? யோபாகாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான். கர்த்தர் பார்த்தாரு, சரி 8 வருஷம் ஒடுக்கிருச்சு, பொருளாதாரம் 8 வருஷம் லாஸ் ஆகணுமா? லாஸ் ஆகணுமா? 8 வருஷம் ஒரு வியாதியில் மெடிசன் சாப்பிடணுமா? சாப்பிடணுமா? 8 வருஷம் சமாதானம் கெட்டு போகணுமா குடும்பத்தில்? சொல்லுங்க, தேவையா? அதுக்கப்புறம் கத்துறான் ஆண்டவரா, மனதுருகம் உள்ளவர்ல, சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதினால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை கர்த்தர் பார்த்து அவனுக்கு செவி கொடுத்து ஒரு இரட்சகனை அனுப்பி விடுதலை ஆக்கினார். விடுதலை ஆனதுக்கு அப்புறம் 13:5 பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் முன்போல சமாதானத்துக்குள்ள வந்தது. ஜீசஸ், தேவ கோபம் நம்ம மேலே ஏன் வரும்? நான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்போது, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழும்போது தேவ கோபம் என் மேலே வரும். அப்படி தேவ கோபம் என் மேலே வரப்ப என்னை பகைஞன் கையில் ஒப்புக்கொடுப்பார். ரெண்டாவதாக பார்க்கலாம், 2 Chronicles 29:8. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 Chronicles 29:8 என்ன போட்டிருக்கு? ஆகையால். எப்படி ஆரம்பிக்குது அந்த வசனம்? ஆகையால்னா முந்தைய பகுதியை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆகையால் கர்த்தருடைய கோபம்னு அங்கே போடலை. என்ன போட்டிருக்கு எடுத்தவங்க வாசிங்க? கர்த்தருடைய கடும் கோபம். ஆண்டவருக்கு கோபம் மட்டும் வரும்னு நினைக்காதீங்க. நம்ம துணிஞ்சு துணிஞ்சு ஓடுவோம்னா கடும் கோபம் வரும். அப்ப தேவனுக்கு என்ன வந்ததா? கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து, அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி வாசிங்க, துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். அப்பா, எதுக்கு ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர்? அன்புள்ள ஆண்டவர் துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் வலிப்புக்கும். 4 பேரை நம்மளை பார்த்து மரியாதை கொடுத்தாங்க, 10 பேர் நம்மளை பார்த்து பழிக்கிற அளவுக்கு தேவன் ஒப்பு கொடுத்துருவாராம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம் துன்மார்க்கமாக வாழ்ந்ததுனால பகைஞர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்த்தோம். இங்கே ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னு ஆகையால் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா 6வது வசனம் பாருங்கள், 29:6 பாருங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி, தேவனுக்கு துரோகம் பண்ணும்போது அங்கே அங்கே என்ன பார்த்த? ஃபஸ்ட்டு துன்மார்க்கமாய் வாழும்போது. இங்கே கர்த்தருடைய ஜனம் தேவனுக்கு துரோகம் பண்ணும்போது, தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஜீசஸ், இவங்க என்ன துரோகம் பண்ணாங்களாம்? நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி, என்னவா, ஆண்டவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருடைய ஜனம் ஆலயத்துக்கு முதுகை காட்டுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா முதுகை காட்டுறோம்னு அர்த்தம். ஆண்டவருக்கு என்னத்தை காட்டுறோம்? முதுகை காட்டுறோம்னு அர்த்தம். பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. அதுக்கப்புறம் துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுப்பாரு. ஆலயத்துக்கு முதுகை காட்டாதீங்க, ஆண்டவருக்கு முதுகை காட்டாதீங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. உயிரே போற மாதிரி இருந்தாலும் ஆலயத்தில் வந்து உயிரை விடுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் உயிர் போற அளவுக்கு ஒரு வியாதியா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வந்து உயிரை விடுங்க. மகிமை,
ஆலயத்துக்கு முதுகை காட்டிட்டு ஓடிட்டே இருப்போனா தேவன் கடும் கோபம் கொள்வார், துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுப்பார். ஜீசஸ் என்ன போட்டிருக்கு அடுத்த வசனம், ஏழாவது வசனம், அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தல, ஆண்டவருக்கு பலி செலுத்தல. தேவ கோபத்துக்கு காரணம் பாருங்க, ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தல. அடுத்து என்ன போட்டிருக்கு, தேவனுக்கு தூபம் காட்டல, ஜபமே பண்ணாம ஓடுறோனா கடும் கோபம் வரும். ஜீசஸ் அடுத்து என்ன செஞ்சாங்களா, விளக்குகளை அணைத்து போட்டார்கள். எரியிற விளக்கு, தேவனுடைய ஆலயத்தில் விளக்கு 24 hours பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரிந்து கொண்டே இருக்கணும். ஜபம் என்கிற விளக்கு, துதி என்கிற விளக்கு, வசனம் என்கிற விளக்கு, அது எரிந்து கொண்டே இருக்கணும். எரிந்து கொண்டிருக்கிற விளக்கை அணைப்போம் என்றால் தேவனுடைய கடுங்கோபம் வரும். எத்தனை பேர் அணைச்சிட்டீங்க, ஆதியிலிருந்த அன்பு எத்தனை பேர்கிட்ட இல்லை, ஆதியிலிருந்த வைராக்கியத்தை அணைச்சிட்டீங்கல்ல, ஆதியில ஆலயத்தின் மேல இருந்த அந்த பற்று அணைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல. ஆண்டவர் ஏற்றின விளக்க நம்ம அணைக்க கூடாது. இவ்வளோ துக்கத்தோடு சொல்றார் பாருங்க, இவ்வளோ துக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசிங்க எல்லாருமே, இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டிட்டாங்க, கதவை இழுத்து பூட்டியாச்சு. ஜபத்துக்கு பாய், வேத வாசிப்புக்கு ஒரு பாய். ஆகையால் என்ன வந்துட்டு, கர்த்தருடைய கடுங்கோபம் வந்து துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தா. ஜீசஸ் ஜபத்தை நிறுத்துறது ஆபத்தானது, வேத வாசிப்பை நிறுத்துறது ஆபத்தானது, கர்த்தருக்கு கொடுக்கறத நிறுத்துறது ஆபத்தானது, ஆதியிலிருந்த அன்பை மட்டுப்படுத்துறது ஆபத்தானது, ஆண்டவரை விட்டு விலகிறது ஆபத்தானது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட வேறு எதற்கோ முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறது ஆண்டவருக்கு முதுகை காட்டுவதற்கு சமம். ஆகையால் தேவனுடைய கடுங்கோபம் தாங்க முடியுமா, துயரத்துக்கு பழிப்புக்கு திகைப்புக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தா தாங்க முடியுமா? கூட பிறந்தவங்க மதிக்கலைனாலே மனசை வலிக்குது இல்ல, அண்ணன் நல்லா இருக்கான் அக்கா நல்லா இருக்காங்க நம்மள நல்லா இல்லைன்னு மதிக்க மாட்டாங்கிறத நம்மளை என்ன செய்யுது சொல்லுங்க, எவ்வளோ வலிக்குது. அப்போ ஆண்டவரே துயரத்துக்கு ஒப்பு கொடுப்பார்னா, ஆண்டவரே திகைப்புக்கு ஒப்பு கொடுப்பார்னா, ஆண்டவரே 10 பேர் நம்மளை பார்த்து பழிக்கிற அளவுக்கு ஒப்பு கொடுத்தார்னா தாங்க முடியுமா? இன்னைக்கு துரோகம் பண்ணினபடியால் துயரத்துக்கும் திகைப்புக்கும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இனிமேல் நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்ப்பா சொல்லுங்க, இனிமேல் துரோகம் பண்ண மாட்டேன் ஆண்டவர், உங்களை விட்டு விலக மாட்டேன்ப்பா, இனிமே சர்வாங்க தகன பலியை நிறுத்த மாட்டேன். ப்ளீஸ் வாயை திறங்க, தேவ கோபம் நம்ம மேலே இறங்கக்கூடாது. இனிமே சர்வாங்க தகன பலியை நிறுத்த மாட்டேன், இனிமே தூபம் காட்டுறத பேசுங்க நிறுத்த மாட்டேன்ப்பா, இனிமே தேவன் ஏற்றின விளக்க அணைக்க மாட்டேன்ப்பா அணைக்க மாட்டேன், இனிமே ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு கதவை போட மாட்டேன்ப்பா, உங்களுக்கு முதுக காட்ட மாட்டேன்ப்பா முகத்தை காட்டு, எனக்கு துயரம் வேண்டாம். ஆண்டவரெல்லாம் துயரத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா தாங்கவே முடியாது, தாங்கவே முடியாது. தேவன் ஒப்பு கொடுக்கிற துயரம் தாங்க முடியாது. மனுஷ மூலமா பிசாசு மூலமா துயரம் வந்தா ஆண்டவர் காலில் விழுந்துடலாம், ஆனா ஆண்டவரே துயரத்துக்கு ஒப்பு கொடுத்தார்னா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், துன்மார்க்கமா வாழ்ந்ததுனால பகைஞர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுத்துட்டார், ரெண்டாவது ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினபடியினால துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார், மூன்றாவது பார்க்கலாமா,
சங்கீதம் 78:50 என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 78:50 என்ன போட்டிருக்கு? அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு கொள்ளை நோயை குறித்து பிரசங்கம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, நமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் நான் கோபப்படுற அளவுக்கு நடக்கும்போது கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்துருவேன், கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்துருவேன். இன்னைக்கு தேவ கோபம்தான். இங்கே ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார், அவங்கள்ட்ட என்ன பாவம் இருந்தது, என்ன காரியத்தினால ஒப்பு கொடுத்தாருன்னு தெரியணும்ல நமக்கு. 78:40 பாருங்க என்ன போட்டிருக்கு. எத்தனை தரமோ வனாந்தரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்தர விலை வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். எத்தனை தரமோ கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை துக்கப்படுத்திட்டே இருந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரா? கொள்ளை நோக்கி ஆண்டவரை துக்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. நான் செய்கிற ஒரு காரியம் ஆண்டவரை துக்கப்படுத்த கூடாது. என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய நடவடிக்கை ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கணுமே ஒழிய ஆண்டவரை துக்கப்படுத்துறதாய் இருக்க கூடாது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிற அளவுக்கு என்னுடைய செயல் காணப்படக்கூடாது. எத்தனை தரமோ வனாந்தரத்திலே தேவனை கோபம் ஊட்டிக்கிட்டே இருந்தது, கோபம் ஊட்டிக்கிட்டே இருந்து அவரை விசனப்படுத்தினார்கள். பாருங்க அந்த பகுதியை நீங்க அப்படியே பார்ப்பீங்க, நான் போட்டிருக்கோம். பரீட்சை பார்த்து தேவனை துக்கப்படுத்தினார்கள், தேவனை முறுமுறுத்து தேவனை துக்கப்படுத்தினார்கள், தேவனை நினையாமற் போய் அவரை விசனப்படுத்தினார்கள், தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லி ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள், தேவனுக்கு விரோதமாக இச்சகம் பேசி அவரை துக்கப்படுத்தினார்கள். இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கா? ஆண்டவரை துக்கப்படுத்துகிற அளவுக்கு என் வேலை ஸ்தலத்தில் நான் நடந்து கொள்கிறேனா? என் குடும்பத்தில் தேவன் துக்கப்படுகிற அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேனா? உறவுகள் மத்தியில் என் தேவன் விசனப்படுகிற அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேனா? சமுதாயத்தில் நான் தேவனை சந்தோஷப்படுகிற அளவுக்கு வாழ்க்கை வாழ்கிறேனா, அல்லது துக்கப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிறேனா? எத்தனை தரம் எவ்வளோ அற்புதம் ஆண்டு செஞ்சார் தெரியுங்களா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அவ்வளோ அற்புதம், கண்ணால் செங்கடல் பிளக்கிறத பார்க்குறாங்க, கால் வீங்கலை, செருப்பு வளருது, வஸ்திரம் வளருது, பழசா போல, காலைதோறும் ஆகாரம் வானத்திலிருந்து வருது, பகல்ல மேகஸ்தபமாக இருக்கிறாரு, இரவுல அக்னி ஸ்தபமாக இருக்காரு, கண்கூடா டெய்லி ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை பார்க்குறாங்க. ஆனா தேவ ஜனம் தேவன் என்ன செஞ்சிட்டே இருந்ததா? துக்கப்படுத்தி கொண்டே இருந்த அப்படின்னால பார்த்தாரு கொள்ளை நோய்க்கு என்ன செஞ்சிட்டாரு. முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய ஜனம்தான், கர்த்தருடைய சுதந்திரம்தான், துன்மார்க்கமா வாழ்ந்ததுனால பகைஞர் கையில் ஒப்பு கொடுத்தோம். ரெண்டாவது பார்த்தோம், ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினதுனால துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது பார்க்குறோம், தேவனை துக்கப்படுத்தினபடினால கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். இங்கே வேதத்தில் 2 சாமுவேல் 24 அதில் முதல் வசனத்தை பார்ப்பீங்கன்னா, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லெக்கம் பார்னு சொல்லி அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். நமக்கு தெரியும், சமாதான காலத்தில் ஜனங்களை லெக்கம் பார்க்க கூடாது, யுத்த காலத்தில் தான் லெக்கம் பார்க்கணும் எவ்வளோ யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்கன்னு. ஆனால் சமாதான காலத்தில் தாவீது
தாவீதுடைய ஆவியே சாத்தான் ஏவினான்னு நாளாகமத்தில் போட்டிருக்கோம். புரிந்து கொள்ளுங்க, சபையே, தேவனால மூன்று முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. அப்பேற்பட்ட தாவீதையே சாத்தான் ஏவி ஒரு காரியத்தை செய்ய முடியுனா எனக்கும் சான்சஸ் உண்டு, என்னையும் சாத்தான் ஏவ சான்சஸ் உண்டு. பேதுருவை ஏக்கனானா இல்லையா, யூதாசை ஏக்கனானா இல்லையா? அப்ப தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என்னையும் சாத்தான் ஏவ என்ன இருக்கு, சான்சஸ் இருக்கு. சாத்தான் ஏவினான் தாவீத. எதற்கு ஏவினான்? தேவனை துக்கப்படுத்தத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்யும்படி ஏவினான். ஆண்டவருடைய கோபம் வந்து இறங்கினது நமக்கு தெரியும். என்ன நடந்தது தெரியுங்களா? தாவீதின் காரியம் தேவனை துக்கப்படுத்தினபடியினால கர்த்தர் எருசலேமே கொள்ளை நோயின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்துட்டாரா? கொள்ளை நோயினால செத்து போனவங்க எவ்வளோ பேர்? 70,000 பேர். 7 பேர் இல்லை, 70 பேர் இல்லை, 700 பேர் இல்லை, 7,000 இல்லை, 70,000 பேர் கொள்ளை நோயினால சாக காரணம் தாவீது தேவனை துக்கப்படுத்தினபடியால் கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தான். கவனம், தேவன் அவருடைய கரத்தை என் குடும்பத்தை விட்டு என்னை விட்டு அப்படி எடுக்கிறார்னா பயங்கரம். தொடர்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க, தொடர்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க. தேவ கோபம் நம்ம மேலே இறங்கும் என்றால் நம்மளால் தாங்கவே முடியாது, சகிக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. நான் செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க தேவ ஜனமே, நான் நடந்து கொள்றதெல்லாம் சரின்னு நினைக்காதீங்க. பேதுருவை பார்த்து ஆண்டு சொன்னார், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறபடியால் அப்பாலே போ சாத்தானே. நான்காவதாக ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அதிகாரம் அதில் 42வது வசனம். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம், திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ. இது பயங்கரமான சம்பவம். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை விட்டு விலகி தன்னுடைய ஜனத்தை யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? வான சேனை. வான சேனை என்ன தெரியுங்களா? பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஜீசஸ் தேவன் ஒப்பு கொடுத்தார். யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? யாரை ஒப்பு கொடுத்தாரு? யாரை ஒப்பு கொடுத்தாரு? எதற்கு ஒப்பு கொடுத்தாருன்னா தியானிச்சுட்டே இருக்கிறோம். தன்னுடைய ஜனத்தை தான் ஒப்பு கொடுக்கிறாரு, தன்னுடைய சுதந்திரத்தை தான் ஒப்பு கொடுக்கிறாரு. எதற்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னு தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். துன்மார்க்கம், துரோகம், தூக்கப்படுத்தினது. இப்போ 4வது ஏன் ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு? ஃபஸ்ட்டு பகைஞரால் ஒப்பு கொடுத்தார், துயரத்துக்கும் பழிப்புக்கும் திகைப்புக்கும் ஒப்பு கொடுத்தார், கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார், ஃபைனலாக தான் ஜனத்தை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுப்பார்னு நினைக்கிறீங்களா? அவரால் முடியலை. மனப்பூர்வமாக நம்ம பிள்ளைய மனப்பூர்வமாவா தண்டிக்கிறோம்? பிள்ளைய அடித்ததுக்கப்புறம் புள்ள காயப்பட்டுருச்சுன்னா என்ன செய்கிறோம்? புள்ள தூங்கும், அப்படியே தடவி கொடுப்போம். எஸ்ஸா, இப்போ நம்ம பிள்ளைய மனப்பூர்வமாக தண்டிக்காத போது கர்த்தர் மனப்பூர்வமாக தன்னுடைய ஜனத்தை பகிங்கன் கையிலையும் கொள்ளை நோய் கையிலையும் துயரம் பழிப்பு திகைப்பு கையிலையும் சாத்தான் கையில் ஒப்பு கொடுப்பா? இங்கே சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னு நீங்கள் 39வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் நடத்துகிற ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய மனசே இல்லை இஸ்ரவேல் ஜனத்துக்கு. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் ஊழியக்காரனை தள்ளி விட்டு தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினபடியால். இப்ப எகிப்துல இருந்து தான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை விடுதலை ஆக்கி
தன்னை ஆராதிக்கும்படியாக வனாந்தரத்தில் வழிநடத்தி ரொம்ப தூரம் கொண்டு வந்துட்டாரு. ரொம்ப தூரம் வந்த ஆண்டவரோட இருந்தாலும் இந்த ஜனம் ஆரம்பத்தில் நல்ல ஆண்டவரை ஆராதிச்சிச்சு, பலி செலுத்தினுச்சு, காணிக்கை செலுத்தினுச்சு, எல்லாம் பண்ணுச்சு. ஆனால் இந்த ஜனத்தினுடைய இருதயம் திரும்ப திரும்ப விட்டு வந்த எகிப்தையே கர்த்தரை விட்டுருச்சு. எதையே நோக்குனுச்சு. அவர் சொல்றாரு பாருங்க வேதனையோடு, இந்த 40 வருஷம் உங்களை நான் வனாந்தரத்தில் நடத்தினேனே, 40 வருஷம் எனக்கு இன்னைக்கு காணிக்கையை செலுத்தினாயோ, எனக்கு பலியை செலுத்தினியா? புரிந்துக்கங்க, என்ன இன்னைக்கு நீங்க ஜபிக்கல என்பது பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. என்னன்னைக்கு உங்க உபவாச நாள்ல நீங்க உபவாசிக்கலங்கிறது பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. ஆண்டவர் ஆசீர்வதித்தோ தசம பாகம் காணிக்கை கொடுக்காதது பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகுது. சொல்றார் பாருங்க, 40 வருஷம் நீ எனக்கு பலி செலுத்தல. எல்லா ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் பரலோகத்தில். சொல்றார் பாத்தீங்களா என்ன போட்டு, 40 வருஷம் வரையில் சொல்லுங்க வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? அப்ப இந்த 12 மாசத்துல நீ எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிருக்க பரலோகத்துல ரெக்கார்டு இருக்கு. நீ ஜெபிக்கவே இல்லை என்பதும் பரலோகத்துல ரெக்கார்டா இருக்கு. 5 நிமிஷம் ஜபம் ரெக்கார்டா இருக்கு, 2 நிமிஷம் ஜபம் ரெக்கார்டா இருக்கு, வேதமே வாசிக்காம பெட்டுக்கு போனது ரெக்கார்டா இருக்கு, உபவாசமே எடுக்காம அந்த வாரத்தை முடிச்சது பரலோகத்துல ரெக்கார்டா இருக்கு. கேக்குறாரு பாத்தீங்களா, அதையும் விட்டுட்ட, ஆரம்பத்துல நல்லாதான் ஆராதிச்சுக்கிட்டு இருந்த, மறுபடியும் விட்டு வந்த எகிப்தில உன் இருதயம் எல்லாம் எகிப்தையே நோக்கி, என்னை விட்டு நீ விலகி கொண்டு எனக்கு தூரமாய் போனபடியால் உன்னை பிசாசின் கையில ஒப்புக்கொடுத்துட்ட. கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய இருக்க விரும்பணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைங்களை மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் என் பிள்ளை சொல்லுங்க, என் பிள்ளை என் பிள்ளை என்னோட இருக்கணும். எவ்வளோ நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த அளவுக்கு விதவிதமாக ட்ரெஸ் உடுத்தி அழகுபடுத்துகிறோம்ல. எனக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கோ இல்லையோ, என் பிள்ளை நல்லா ட்ரெஸ், நான் சரியாக படிக்கலை என் பிள்ளை 1 ஸ்கூலில் படிக்கணும், நான் சாதாரண வேலையில் இருக்கிறேன் என் பிள்ளை மேனேஜராக இருக்கணும். எவ்வளோ அழகு பார்த்து பிள்ளைங்களை இங்கே இருப்பாருங்க, உங்களை உங்கள் அப்பா அம்மா எப்படி வளர்க்குறாங்க, அழகு பார்த்து அழகு பார்த்து, என் பிள்ளைக்கு இந்த கலர் அழகாக இருக்கும், என் பிள்ளைக்கு இந்த செயின் அழகாக இருக்கும், என் பிள்ளைக்கு இந்த காலேஜில் சேர்த்தா என் பிள்ளை நல்லா வந்துடுவான். அழகு பார்த்து அழகு பார்த்து நம்மளுடைய கெப்பாசிட்டி நம்ம ஸ்டேட்டஸ் அளவுக்கு நம்ம பிள்ளைய வளர்க்குறோன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி வளர்ப்பாரு? ஜெபிக்க மறந்ததுனால கிருபையை விட்டுட்டாரா? நீ உபவாசிக்கவே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உடனே கிருபையை எடுத்துட்டாரா? சொல்லுங்க, நீ 40 வருஷம் காணிக்கை செலுத்தல, நீ 40 வருஷம் பலி செலுத்தல, அதனால உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரா? சொல்லுங்க, அதனால மேக சம்பத்தை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரா? இரவுல அக்னி சம்பவமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரா? சொல்லுங்க, அப்பேற்பட்ட தெய்வத்தை விட்டு நீ விலகி தூரமா உன் இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டே இருந்தா பிசாசின் கையில ஒப்பு கொடுக்கவும் தேவன் தயங்க மாட்டார். யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? வானராக்கினா யாருங்க? வானசேனை யாரு? வானசேனா யாரு? தெய்வமா? அன்புள்ள தெய்வம், நீ தொடர்ந்து ஆண்டவர் விட்டு தூரையே போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே, இது சரிபடாதுன்னு ஒப்பு கொடுத்துருவார். நீ தேவ திட்டத்தை விட்டு அப்படியே தூரமே போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கே, இது சரிபடாதுன்னு ஒப்பு கொடுத்துருவார். நீ தேவ சித்தமே செய்யாம அப்படியே ஆண்டவர்கிட்டயே நெருங்காம, ஜெபிக்கிற வாஞ்சையே இல்லாம, வேத வாசிக்கிற வாஞ்சையே இல்லாம, ஊழிய செய்யணுங்கிற உணர்வே இல்லாம, உபவாசிக்கணுங்கிற நினைவே இல்லாம, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுங்கிற எண்ணமே இல்லாம, நீ வேலை முக்கியம், குடும்பம் முக்கியம், புள்ள முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம்னு நீ தூர போக போக சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்கவும் தேவன் தயங்க மாட்டார்.
இதை நான் துக்கத்தோடு பதிவு செய்கிறேன். சத்தியம் சத்தியமாய் போதிக்கப்படணும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். ஜீசஸ். 1 தீமோத்தேயு 1:19-20 பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்மனேயும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள். வாசிங்க, அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் 4 காரியம் பார்த்தோம். துன்மா தன்னுடைய ஜனம், தன்னுடைய சுதந்திரம், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தபடினால சொல்லுங்க எல்லாரும், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தபடினால பகைஞர் கையில் ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு துரோகம் பண்ணினபடினால துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். தேவனை துக்கப்படுத்தினபடினால கொலை நோக்கி ஒப்பு கொடுத்தார். தேவனை விட்டு தூரமாய் போனபடியினால, நான் பிசாசுன்னு சொல்ல விரும்பல, வானசேனே சொல்லிடுறேன், ஒப்பு கொடுங்க. வேண்டாம், ஆண்டவரை விட்டு தூரம் போறது ஆபத்தானது. உங்க ஆத்மாவை பத்தி சொல்லுங்க, உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப ஆண்டவரை விட்டு தூரமா இருக்க, ஜபமே இல்லாம தூரமா இருக்க, காலையில எழுந்து ஜபமே இல்லாம, ஜபமே இல்லாம, வேத வாசிப்பே இல்லாம, ஓ ஆராதனையே இல்லாம, உபவாசமே இல்லாம, ஆண்டவருக்காக ஒண்ணுமே செய்யாம நீ ரொம்ப தூரமா இருக்க. உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே நீ ரொம்ப தூரமானா, அது உனக்கு ஆபத்து. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னிட்ட இருக்கிற எல்லா துன்மார்க்கத்தை மண்ணி என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்க. முடிச்சிட்டேன் நான். கண்களை மூடி சொல்லுங்க. புது வருஷத்துக்குள்ள போறோம். தேவன் நம்மளை பகைஞன் கையில ஒப்பு கொடுத்துடக்கூடாது. துயரத்தின் கையில, பழிப்பின் கையில, திகைப்பின் கையில ஒப்பு கொடுத்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை கொள்ளை நோயின் கையில ஒப்பு கொடுத்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பிசாசின் கையில யூதாச போயிட்டான் பார்த்தீங்களா, ஒப்பு கொடுத்துடக்கூடாது, ஒப்பு கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு கேளுங்க. உங்களை துக்கப்படுத்தினது என்கிட்ட உண்டு, என்னை மன்னிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நான் பேசியிருக்கிறேன், செய்திருக்கிறேன். ப்ளீஸ் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, மன்னிங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் சர்வாங்க தகன பலியெல்லாம் நிப்பாட்டிட்டேன், தூபம் காட்டுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன், விளக்கெல்லாம் அணைச்சிட்டேன், உங்கள் ஆலய ஆராதனைக்கு முதுக காட்டி கதவையே பூட்டிட்டேன், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமோ, என்னை மன்னிங்க, என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்க. அழுங்க, துயரத்தின் கையில் ஒப்பு கொடுத்துறாதீங்கப்பா. சொல்லுங்க, என்னால் தாங்க முடியாது, என்னால் தாங்க முடியாது சொல்லுங்க. நீங்கள் துயரத்தின் கையில், திகைப்பின் கையில், பழிப்பின் கையில் ஒப்பு கொடுத்துட்டா என்னால் தாங்க முடியாது. ஆண்டவர், உங்கள் கரம் என்னை விட்டு விலகிட்டா என்னால் தாங்க முடியாது. நான் உங்களை தூக்கப்படுத்திட்டுக்கேன், என்னை மன்னிங்கப்பா. கேளுங்க அப்பா, உங்கள் கரத்தை எங்கள் நெட்டுன்னு எடுத்துடாதீங்க. என் குடும்பத்தின் மேலே இருக்கிற உங்கள் கரம் எடுத்துடாதீங்க, எடுத்து ஒருபோதும் துயரம் திகைப்பு பழிப்பின் கையில் ஒப்பு கொடுத்துறாதீங்க. கொள்ளை நோய் கையில் ஒப்பு கொடுத்துறாதீங்க. பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்துறாதீங்க. நீங்கள் என்னை கரெக்ஷன் பண்ணுங்க. போ சொல்லுங்க, என்னை கரெக்ஷன் பண்ணுங்க, என்னை கரெக்ஷன் பண்ணுங்க. நான் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் ஜெபிக்கலை, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் ஊழியம் செய்யலை, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் ஓடி வரலப்போ, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் சர்வாங்க தகன பலி செலுத்தலை, நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் தூபம் காட்டலை. அப்பா, நீங்கள் ஏற்றின விளக்கை நானே அணைச்சிட்டேப்பா, நானே அணைச்சிட்டேன். ஒரு அப்பா, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேதனைப்பட்டீங்களே, 40 வருட வனாந்திரத்தில் எனக்கு நீ பலியே செலுத்தலை, காணிக்கை செலுத்தலை தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மற்றும் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய முகவரி: அக்னி கிறிஸ்தவ தேவசபை, எண் 21, சக்தி நகர், ஏசுவடியான் அவென்யூ, தாலுகா ஆஃபீஸ் அருகில், திருவானைக்கோவில், திருச்சி, 620005, தமிழ்நாடு, இந்தியா. ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9788565568 மற்றும் 9842605910. மின்னஞ்சல் முகவரி fcmprayertower@gmail.com. எங்களது இணையதளம் www.firechristianministries.org.